சமீபத்தில் நம் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் கனமழை கூட்டியது இதனால் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் கவலையுற்றுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகின இந்நிலையில் உள்நாட்டு விலையை கட்டுப்படுத்த பாஸ்மதி அல்லாத பிறவகை வெள்ளை அரசி ஏற்றுமதிக்கு இந்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகார அமைச்சகம் சென்று ஜூலை இருபதாம் தேதியன்று இதற்கான தடையை விதித்தது இந்தியாவில் நிலவும் நிலையற்ற சில்லறை விலையை நிலைநிறுத்துவதற்காக இந்து முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய அரசு கூறியது இருப்பினும் புழுங்கல் அரிசிக்கு தடையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் வெள்ளை அரிசி போதுமான அளவு கிடை தை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியது அரிசி உற்பத்தி செய்யும் வட மாநிலங்களில் அதிக பருவமழை மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் பற்றாக்குறை மழை போன்ற வானிலை மாறுபாடுகள் காரணமாக அரிசி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய அரசு கூறியுள்ளது இந்திய அரசு அறிவித்துள்ள இந்த ஏற்றுமதி தடை காரணமாக அமெரிக்காவின் டல்லாஸ் டெக்சாஸ் பகுதிகளில் சூப்பர் மார்க்கெட்டுகளில் இருப்பில் உள்ள அரிசியை வாங்க அமெரிக்க வாழ் இந்தியர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் சிலர் ஒரே நேரத்தில் பத்து மூட்டை அரிசிகளை வாங்கிக் கொண்டு தூக்க முடியாமல் தூக்கி காட்சிகளையும் காண முடிந்ததாக வீடியோ ஆதாரங்களுடன் செய்திகள் வெளியாகி வருகின்றன மேலும் அரிசியை சண்டையிட்டு கடைக்காரரிடம் வாங்கும் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது குறிப்பாக இந்தியாவிலிருந்து அதிக அளவில் ஏற்றுமதியாகும் வெள்ளை பொன்னி பொன்னி போன்ற உயரக பச்சரிசிக்கு கடும் கிராக்கி எழுந்திருக்கிறது என்றாலும் எந்த அரிசிரகம் கிடைத்தாலும் வாங்கி மூட்டை கட்டிக்கொண்டு செல்லும் மனநிலையில் அமெரிக்காவில் விசைக்கும் ஆசிய மக்கள் உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தியாவின் இந்த அரிசியை ஏற்றுமதி செய்வதற்கான தடையானது புலம்பெயர்ந்த இந்தியர்கள் மற்றும் அமெரிக்கா முழுவதும் உள்ள பிற ஆசிய நாட்டு மக்களிடையே பீதியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் வீதியால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் பிரதான உணவான அரிசியை சேமித்து வைக்க ஆர்வமாக உள்ளனர் என்றும் அமெரிக்க பத்திரிகைகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக அமெரிக்காவில் உள்ள ஓகியோ மாநிலத்தில் உள்ள மேசன் நகரில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகளில் சென்ற இருபத்தி ஒன்றாம் தேதியே அரிசி மூட்டைகள் காலியாக தொடங்கின மக்கள் மூட்டை மூட்டையாக வாங்குவதை கண்ட கடைக்காரர் விற்பனையை நிறுத்திவிட்டு ஒரு நபருக்கு பத்து கிலோ மட்டுமே தரப்படும் என்று அறிவித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தியா தடை விதித்த மறுநாள் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி என்று பாஸ்மதி உட்பட அனைத்து வகையான அரிசிகளும் சில மணி நேரங்களில் விற்று தீர்ந்துவிட்டன குறிப்பாக இந்தியர்கள் உட்பட ஆசிய மக்கள் அதிக அளவில் வசிக்கும் டெக்சாஸ் போன்ற மாநிலங்களில் விலைகள் திடீரென உயர்ந்துள்ளதாகவும் இருபத்தி நான்கு டாலர்கள் விலையுள்ள பத்து கிலோ வெள்ளை அரிசி மூட்டை கடந்த இருந்து தினங்களாக முப்பத்தி நான்கு டாலருக்கு விற்கப்படுவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன சராசரியாக அமெரிக்காவில் விற்கப்படும் இந்திய அரிசியின் விலை சுமார் பதினோரு சதவீதம் உயர்ந்துள்ளது என்றும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கோதுமை மாவு ஏற்றுமதியை இந்தியா கட்டுப்படுத்திய போது இதே போன்ற சூழ்நிலையை எதிர்கொண்டதாகவும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் கூறியதாக அமெரிக்க ஊடகம் ஒன்று தகவல் தெரிவித்திருக்கிறது என்றாலும் அமெரிக்காவிற்கு வழக்கம் போல அனுப்பப்படும் அரிசி மூட்டைகள் இன்னும் இந்திய துறைமுகங்களில் காத்திருப்பதாகவும் அதன் விலை பழைய விலைதான் என்றும் துறைமுகங்களில் காத்திருக்கும் ஏற்றுமதிகள் நிறுத்தப்படாது என்றும் இந்திய அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து இந்திய வல்லுநர்கள் கூறுகையில் இந்த தடை உலகளவில் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரிசி உற்பத்தியில் முக்கிய நாடான சீனாவும் இந்த ஆண்டில் சீரற்ற பருவமழையால் பாதிக்கப்பட்டுள்ளது யுக்ரைன் போர் ஏற்கனவே உலகளாவிய உணவு விலைகளை கணிசமாக பாதித்துள்ளது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டளவில் உலகளாவிய அரிசி தட்டுப்பாடு குறையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இந்திய அரசியின் முக்கிய சந்தைகளாக அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் உள்ளன சீனா இந்தியா தாய்லாந்து வியட்நாம் மற்றும் பாகிஸ்தான் ஆகியவை அரிசியை மேற்கண்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தாலும் சன்னமான தரமிக்க அரிசியை இந்தியாதான் ஏற்றுமதி செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சென்ற இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் மட்டும் இந்தியா இரண்டாயிரத்து பதினைந்து மில்லியன் டாலர் மதி பாஸ்மதி அல்லாத அரிசியை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இது நான்காயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மில்லியன் டாலர்கள் அளவிற்கு அதிகரித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் நூற்று பதினைந்து மில்லியன் டாலர்களாகவும் உயர்ந்தது உலகம் முழுவதும் நூற்று ஐம்பது நாடுகளுக்கு இந்தியா அரிசியை ஏற்றுமதி செய்து வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மற்ற விவசாய பொருட்களுடன் ஒப்பிடும்போது அரிசி மூலமான அந்நிய சிலாவணி வருமானம் முதலிடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது